हाय फ्रेंड्स वेलकम टू उमा किचन रेसिपी इनके नाम से केवूर मावु सिमली इत वो 200 ग्राम केवूर मावु वेल्लम एडुत्तिरुक्केन इदु 50 ग्राम एडुत्तिरुक्केन स्वीट वेणुमना 100 पोट्टुकोंग वेर्कडल 100 ग्राम वेर्कडल नल्ला फ्राई पण्णि वच्चिरुक्केन इदु पारुंगा इदु मादिरि तोलि वरणुम வந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை பொர பொரன்னு இருக்கும் வேர்க்கடல இருக்க தோல் வந்து இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கேவுர் மாவு கலந்து வைக்கணும் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க ஊற்று ஒரு அரை டம்ளர் ஊற்று இப்போ தோசை தவா வச்சுருக்கோங்க அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கல் சூடாகணும் வந்து இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும் ரொம்ப கட்டியாக கலந்தால் கல் மாதிரி இருக்கும் இன்னும் சாஃப்டாக பசிச்சுக்கணும் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி தட்டிக்கோங்க ரொம்ப கனமாக தட்டக்கூடாது கொஞ்சம் மெலிசாக தட்டி எடுங்க அப்போ தான் மாவு நல்லா வேகும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் கால்சியமும் கிடைக்கும் புரோட்டீனும் இருக்கும் அடை வந்து உடஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க எப்படியும் உடச்சி தான் போட போகிறோம் கொஞ்சம் நல்லா வெந்த வேகிற வரைக்கும் பார்த்து எடுக்கணும் வெந்துடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் காலைல டிஃபன் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பிடிச்சா சாப்பிட்லாம் காலைல பிடிக்காது ஸ்வீட் சாப்பிட்றதுனால அதனால் ஈவினிங்கில் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அதை அப்படியே கூட டப்பாவில் போட்டு அந்த டப்பாவுக்கு ஒரு துணி மாதிரி போட்டு ஃபுல்லாக மேலே கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி தண்ணி விட்டால் மாதிரிலாம் ஆகாது மூணுனா தண்ணி விட்டால் மாதிரி ஆகிட்டு நல்லா இருக்காது இருந்தால் எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் தட்ட சொல்ல லைட்டாக தண்ணி தொட்டு தட்டி எடுங்க ஏன்னா கையில் ஒட்டிக்கும் அது வராது நைஸாக வரணும்னா இந்த மாதிரி தட்டி போடுங்க ரொம்ப தண்ணி விடாதீங்க இந்த சிம்னி அடிக்கடி செய்து சாப்பிட்றதுனால உடம்பு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபிங்க அது உடம்புக்கு இரும்பு சத்து கிடைக்கும் கால்சியம் கிடைக்கும் புரோட்டீனும் கிடைக்கும் பாருங்கள் 200 கிராம் மாவுக்கு 3 அடை வந்திருக்கு இந்த அடை ஃபுல்லாக இது கொஞ்சம் ஆறின பிறகு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீஸுங்க கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு 3 சொல்லிட்டு சொல்லிட்டு எடுத்துடணும் ரவை மாதிரி உடையும் அதுக்கு பிறகு வெல்லம் வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டுட்டு நெய் போட்டு உருண்டை பிடிக்கணும்
கொஞ்ச நேரம் ஆறட்டங்க நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் இப்போ இதில் வெல்லம் வேர்க்கடலை நெய் மூணும் சேர்த்து கலக்கிறேன் இது வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டேன் பொடி பொடியாக வச்சு பாருங்க இப்போ சூடாக ருசியில் கலந்து உருண்டை பிடிங்க நெய் நான் அஞ்சு ஸ்பூன் ஊற்றுறேன் அஞ்சு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க வேணா இன்னும் கூட போட்டுக்கலாம் நீங்கள் நிறைய நெய் இருந்தால் தேவிட்டோம் அதனால் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் விட்டுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி பிடிக்கணும் அந்த கேவுரு அடை மிக்சியில் அரைக்க சொல்லும் வெள்ளமும் அதோடு சேர்த்து அரைச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் தனித்தனியாக அரைச்சி போடுறேன் அடை செய்ய சொல்ல கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டு அடை செய்ய சொல்ல ஃபுல்லாக கருகிற அளவுக்கு செய்யாதீங்க அது மெல்ல சொல்ல கல் மாதிரி இருக்கும் மெல்லவே முடியாது இது மாதிரி சாஃப்டாக செஞ்சால் சாஃப்டாக இருக்கும் வெள்ளை எல் கருப்பு எல்லாம் இருந்தாலும் பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளை எல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்